சென்னை வேளச்சேரியில் குருநானக் கல்லூரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் நடைபெற்ற பேச்சு போட்டி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசுகள் வழங்கி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதைச் சேர்ந்த எல்ஜி என்று அழைக்கப்படக்கூடிய எல் கணேசன் அவர்கள் அந்த மாநாட்டினுடைய தலைவர். நான் மாநாட்டு தலைவரிடத்திலே போய் ரெண்டு நிமிஷம் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் சொல்வது 71ஆம் ஆண்டு வாய்ப்பு கேட்டேன். அவர் அனுமதி தந்தார். அப்போ நான் பேசுறப்ப சொன்னேன், அந்த ரெண்டு நிமிஷத்துல இந்திய திணிக்கப்படக்கூடிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்படி திணிக்கப்படுகிற நேரத்தில் அதை எதிர்த்து போராடுகிற ஒரு போர்க்களத்தை மாணவர் அணி அமைக்க இருக்கிறது. அதற்கு மாணவர் பட்டாளம் தயாராக இருக்க வேண்டும் என்று அனைவரும் சொன்னார்கள். அப்படிப்பட்ட மாணவர் பட்டாளத்தில் என்னையும் சேர்த்துக்கொள்ள வாய்ப்பு தாருங்கள் என்று ஒரு வேண்டுகோள் வச்சு சொன்னேன். அது எந்த பட்டியலாக இருந்தாலும், தியாகம் செய்யக்கூடிய பட்டியலாக இருந்தாலும், அதில் என்னையும் சேர்த்துக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், மொழிக்காக, இனத்துக்காக, நம்முடைய இனத்திற்காக போராடுகிற நேரத்தில் உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த தியாகத்தை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சொல்லிட்டு அந்த மேடையில் இன்னொன்றையும் சொன்னேன். என்னுடைய தந்தைக்கு நான்கு ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே அந்த நான்கு ஆண் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை போய்விடுகிற காரணத்தால் என்னுடைய தந்தை நிச்சயமாக கவலைப்பட மாட்டார். காரணம், மொழிக்காக இனத்துக்காக தனையனை இழந்த தந்தை என்று அவரை நாடு பாராட்டும், போற்றும். அந்த பெருமையை வாங்கி தந்த பெருமை எனக்கு வந்து சேரும் என்று அப்பொழுது நான் முழங்கினேன். அப்பொழுது என்னுடைய வயது 17. அந்த மாநாட்டில் பேசுனது இவ்வளவுதான். ஆக குறைந்த நேரம் பேசினாலும் இந்த பேசினப்போ அங்கே எழும்பிய கரவொலி இருக்கு பாருங்க, இன்னைக்கும் என்னுடைய காதில் ரிங்காரம் விட்டு கொண்டிருக்கிறது. இப்போது பரிசு வாங்கிய மாணவ செல்வங்களை பார்த்தபோது, உங்கள் காலத்திலே நான் இருந்தபோது நடந்ததெல்லாம் என்னுடைய நினைவுக்கு வருது. ரத்தம் சூடான, இளமை முறுக்கேறிய, உணர்ச்சி கொப்பளித்த, எழுச்சி பிரிடும் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற இதுபோன்ற பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் பெரும்பாலும் அரசியல் ஆர்வம் கொண்ட மாணவர்களாகத்தான் இருப்பார்கள். திராவிட இயக்கம், தேசிய இயக்கம், பொது உடைமை இயக்கம் ஆகிய கொள்கை கோட்பாடுகள் மீது பற்றுக்கொண்ட, அது தொடர்பாக அதிகம் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இதுபோன்ற போட்டிகளில் அதிகம் கலந்து கொள்வார்கள். அவர்கள்தான் பெரும்பாலும் பரிசையும் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சொன்னால், பிற்காலத்தில் அரசியல் இயக்கங்களில் இருந்து பொறுப்புகளுக்கு வந்து பணியாற்றக்கூடியவர்களாகவும் அந்த மாணவ தலைவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அதற்கு ஒரு அடையாளம். மொழிப்போர் தளபதியாக இன்றைக்கு அவரை போற்றி பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய எல் கணேசன் அவர்கள், மதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்கள், இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், முன்னாள் பேரவைத் தலைவராக இருந்து மறைந்த அண்ணன் காளிமுத்து அவர்கள், விருதுநகர் சீனிவாசன் போன்றவர்கள், இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இதை நான் சொல்வதற்கு காரணம், மாணவர்களாகிய நீங்கள் எல்லோரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பதற்காக அல்ல, இந்த பேச்சாற்றலை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை குறிப்பிட்டு சொன்னேன். தவிர வேறல்ல. பேச்சு என்பது ஒரு கலை, அது எல்லோருக்கும் வாய்க்காது. எல்லாவற்றிலும் வென்றவர்கள் கூட மேடைகளில் தோற்றுவிடுவார்கள். மேடைகளை ஆட்சி செய்வது என்பதும் கோட்டையை ஆட்சி செய்வது போலத்தான், அவ்வளவு கடினமானது. தலைவர் கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டு லண்டனுக்கு சென்றப்போ ஹைட் பார்க் என்ற இடத்துக்கு போயிருக்கிறார். அந்த பூங்கா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூங்கா என்பது பேச்சாளர்கள் பயிற்சி பெறக்கூடிய இடமாக இருந்துச்சான். அதை போய் பார்த்துருக்கிறார். ஆக அதுபோன்ற பயிற்சி பாசறைகளை உருவாக்கிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி ஆக வேண்டும். அத்தகைய பயிற்சி பாசறையாக சிறுபான்மையின் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது. அதற்காக மனமாற நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு 4000 பேர் பங்கெடுத்திருக்கிறார்கள். மேலும் மேலும் 1000+ பேர் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மாணவர்களை
இந்த ஆணையம் தயார் செய்ய வேண்டும். அதற்கு அரசு என்றைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதற்கு காத்திருக்கிறது, தயாராக இருக்கிறது. பேசும் கலை வளர்ப்போம். தலைவர் கலைஞர் ஒரு புத்தகம் எழுதினார், நீங்களும் பேச்சாளராகலாம். இனமான பேராசிரியர் திருந்தகை அவர்கள் அந்த தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதினார். இந்த ரெண்டு நூல்களையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் பேச்சு புயல் என்றால் பேராசிரியர் பேச்சு அமைதி, கலைஞர் பேச்சு மழை என்றால் பேராசிரியர் பேச்சு வெள்ளம், கலைஞர் பேச்சு சூரியன் என்றால் பேராசிரியர் பேச்சு நிலா, கலைஞர் பேச்சு இடிமுழக்கம் என்றால் பேராசிரியர் பேச்சு எதிரொலி. தமிழ்நாட்டு மேடைகளை 70 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த இருவர்களும். இவர்களிடமிருந்து நீங்கள் பேச்சுக்கலைக்கான அனைத்தையும் கற்றுக்கொள்ளலாம். நிறைய படியுங்கள், அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், நிறைய தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், முக்கியமானதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சரியான தகவல்கள் திரட்டுங்கள், எதையும் தெளிவாக சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்ததை மட்டுமே பேசுங்கள், மேடையை பார்த்ததும் அச்சம் வேண்டாம், சொற்களை சரியாக உச்சரியுங்கள், அடுத்தவர் கருத்துக்களாக அடுக்காதீர்கள், உங்களது சுய சிந்தனை கருத்துக்களை சொல்லுங்கள். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.